வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் ரிலீஸ் ஆகுது, அதே சமயம் ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட் ப்ரமோஷன் நியூ சீரியல்னு பெரிய போட்டி கடையில் தான் ப்ரைம் டைம் டே டைமை பொறுத்து கேட்டகரி வைஸாக சீரியல்ஸ்க்கு ரேட்டிங் கிடைக்குது. இந்த முறையும் ரேட்டிங்கில் பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. குறிப்பாக சன் டிவியோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சன் டிவியோட கையை விட்டு போன டைம் ஸ்லாட் திரும்ப ஒவ்வொன்றா சன் டிவி சீரியல்ஸ்க்கே வந்துட்டுருக்கு. இப்போ 39வது வாரத்துக்கான சீரியல்ஸோட டிஆர்பி ரிலீஸ் ஆயிருக்கு. இனி அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போன முறை பாரதி கண்ணம்மா தான் முதல் இடத்தை பிடிச்சிருந்தது, இந்த முறை ரோஜா சீரியல் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ரோஜா சீரியல் கிடச்சிருக்க ரேட்டிங் 12.7, பாரதி கண்ணம்மா ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 12.3, பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 10, பூவே உனக்காக நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 9.9, கல்யாண வீடு அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 9.2, செம்பருத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 8.3, கண்மணி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 7.6, தேவி ஆதிபராசக்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 7.1, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 7, சித்தி 2 பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 6.7, நாயகி சத்யா சீரியல் ஒன்றா சேர்ந்து 11வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 6.6, பாக்கியலட்சுமி 12வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 6.4, சந்திரலேகாவும் மகராசி ஒன்றா சேர்ந்து 13வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 5.9, யாரடி நீமோகினி 14வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 5.8, நீதானே இந்தன் பொன்வசந்தம் 15வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 5.7, பூவே உனக்காக சீரியலோட ஸ்பெஷல் எபிசோடுக்கு 16வது இடம் கிடச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 5.3, கோகுலத்தில் சீதை 17வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 5.2, நாம் இருவர் நமக்கிருவர் 18வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 5.1, மெட்டி ஒளி 19வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 4.8, செந்துரப்பூவை 20வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 4.3, பாண்டவர்களும் 21வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 4.2, சுந்தரினியும் சுந்தரனானும் சூரியவம்ச சீரியலும் ஒன்றா சேர்ந்து 22வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 3.8, ஈரமான ரோஜாவும் நாகமோகினி 23வது இடத்தை பிடிச்சிருக்கு, கூடவே குயின் வெப்சீரிஸும் 23வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 3.7, காற்றின் மொழி 24வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 3.6, பொண்ணுக்கு தங்க மனசு 25வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 3.5, அன்புடன் குஷி 26வது இடத்தை பிடிச்சிருக்கு, இதனோட ரேட்டிங் 3.1. இந்த டைம் ரோஜா மறுபடியும் முதல் இடத்துக்கு வந்துருச்சு. சன் டிவியில் பூவை உனக்காக சீரியலுக்கு ஸ்பெஷல் எபிசோட வீக்கெண்டில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் சாட்டர்டே மட்டும் 4.9 ரேட்டிங்கும் சண்டே மட்டும் 5.6 ரேட்டிங்கும் கிடச்சிருக்கு. பட் ஸ்பெஷல் எபிசோடுக்கு டிஆர்பி கம்மி தான். வீக் டேஸில் டெலிகாஸ்டான மேரேஜ் எபிசோடுக்கு அர்பனில் மட்டும் 9.9 ரேட்டிங்கும் அர்பன் ப்ளஸ் ரூரலில் 9.65 ரேட்டிங்கும் கிடச்சிருக்கு. எப்போவுமே சீரியலுக்கு அர்பன்லேயும் அர்பன் ப்ளஸ் ரூரல் ரேட்டிங்லேயும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் பூவே உனக்காக சீரியலுக்கு 0.25 தான் வித்தியாசமே. ஸ்பெஷல் எபிசோடுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் வீக் டேஸில் கல்யாண வீடு சீரியலே பீட் பண்ணிருச்சு. இனிமேல் வரப்போகிற வாரங்களில் பூவே உனக்காக இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். விஜய் டிவியோட பாரதி கண்ணம்மா 39வது வாரத்தில் 2வது இடத்துக்கு வந்துருச்சு. போன டைமை விட இந்த டைம் ரேட்டிங்கே டவுன் ஆயிடுச்சு. ஜி தமிழ் டிவியோட சூரியம்ச சீரியலும் சொல்லிக்கிற மாதிரியான ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணலை. இப்போ அகைன் சன் டிவியோட சீரியல்ஸ் எல்லாமே ப்ரைம் டைமில் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி டே டைமில் மகராசி, சந்திரலேகா, பாண்டவரில் மெட்டி ஒளி தான் மற்ற சேனல் சீரியலுக்கு டஃப் கொடுத்து டிஆர்பியில் நல்ல ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணுது. நிலாவும் அக்னி நட்சத்திரமும் பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. ரேட்டிங் ரொம்பவே டவுனாக தான் இருக்குது. டே டைமில் இப்போதைக்கு சன் டிவி சீரியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணத்தான் திருமகள் சீரியலை டே டைமில் கொண்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் டிஆர்பியில் என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எப்பவும் போல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.